யூஸ் பண்ணி என்னென்னாலும் பண்ணலாம். இதுக்காக தான் டிஎன்எஸ் சர்வர் முக்கியமாக இப்போ சொல்ல நினைக்கிறேன். இந்த டிஎன்எஸ் சர்வர் தான் நமக்கு மஸ்ட் எப்போவுமே ஒரு ஆக்கர்ஸ்க்கு. பின்னாடி என்ன பிளாட்ஃபார்ம்ஸு, யார் ஆத்ரி பர்சன், இது வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், எல்லாமே ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்டிங் பார்க்கலாம், எப்படி போடுறதுன்ட்டு. போட்டு எப்படி எக்ஸிட் பண்ணணும், இந்த எக்ஸிட் பண்ணுற மூலமாக என்ன இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் வருது, இது மூலமாக என்ன பெனிஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்லேருந்து சொல்ல போனால் இது வந்து பைத்தான் ஸ்கிரிப்டிங் தான். இது பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் உள்ள இன்ஃபர்மேஷனை எடுக்க போகிறோம், ஆக்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள், அந்த வெப்சைட்டுக்குள்ள ஐபி அட்ரஸ், டிஎன்ஏ சர்வர்ஸு, எந்த கண்ட்ரிலேருந்து சர்வர்ஸ் வந்தால் அது, அந்த டொமைனுக்கு என்ன சப் டொமைன் இருக்குது, எந்த நெட்ஒர்க்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க, ஸோ அது போ அந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லிட்டு, இது வந்து ஸ்கிரிப்டிங் மூலமாக ஈஸியாக அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் லெவல் எனமரேஷன் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு இன்னும் டீப்பாக டெக்னிக்கலாக உள்ள இறங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோரேட் பண்ணுவாங்க. சும்மா எடுத்தோன்னா இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது இன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் நான் ஹேக் பண்ண சொல்லி போனால் அது வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் போடணும், எப்போவுமே டீலெக்ஸ் போடணும். ஓன் ஸ்கிரிப்டிங் போட்டால் தான் பெட்டராக இருக்கும். ஆன்லைனில் காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக ஓன் ஸ்கிரிப்டிங் போட்டால் தான் தானே அவங்களும் யூனிக்காக தெரிவாங்க ஃபஸ்ட்டு, அதுக்காக போடுறது இதெல்லாம். இப்போ அந்த ஸ்கிரிப்டிங் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டே சொன்னது தான், பைத்தான் வந்து பவர்ஃபுல் லாங்குவேஜ், சின்ன சிண்டெக்ஸ் போட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த சிண்டெக்ஸில் என்ன இருக்குது, அதை வந்து சிண்டெக்ஸ் சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் போடுதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும் அது. இப்போது நான் இன்னொன்று என்ன சொன்னால், பைத்தானில் வந்து மாடல்ஸு, பேக்கேஜஸ்லாம் ஈஸியாக நிறைய இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஈஸியாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டு எக்ஸிட் பண்ணலாம், அதுக்காகவும் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அது பண்ணியிருக்கிறது அதுதான், நிறைய மாடல்ஸு, பேக்கேஜ்ஸு எல்லாமே போட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த மாடல்ஸு மூலமாக சின்ன ஸ்டேட்மெண்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாடல்ஸ்லேயே முக்கசி ப்ரோக்ராம்ஸ்லாம் அதிலே வந்துடுது. இது வந்து கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் ஃபங்க்ஷன் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு பைத்தான் படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், பைத்தான்லாம் டிஎஃப்னா என்ன, என்ன அது கிளாஸாக என்ன, எப்படி ஒரு ப்ரோக்ராம் போகணும் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம இது போட்டு ஸ்கிரிப்டிங் வந்து பேசிக்காக உள்ளது ஐபி அட்ரஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அதுக்கு தக்கணும் ஸ்கிரிப்டிங் போடணும். அதை நம்ம பைத்தான்லாம் போட்டிருக்கோம், நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கோம், பேக்கேஜஸ் மாடல்ஸ்லாம் நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது போக எப்படி ஒரு சிண்டெக்ஸ் போ அந்த ஒரு ஸ்கிரிப்டிங் போடணும். இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் சேர்த்துருக்கோம், ஐபி அட்ரஸ் சப்நெட் மாஸ்க். இது எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, இப்போ நம்ம டார்கெட் பண்ண வெப்சைட்டில் உள்ள ஐபி அட்ரஸ் சப்நெட் மாஸ்க், ஐ மீன் அந்த டொமைனுக்குள்ளேயே ஸ்கேன் பண்ணும்போது அது எங்கே ஹாஸ்டிங் பண்ணுறாங்க, அது போக ஹாஸ்டிங் பண்ணுற பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ஒரு டொமைன் கீழேயே எத்தனை எத்தனை ஐபி அட்ரஸ் வருது, சப்நெட் மாஸ்க் வருது சொல்லிட்டு ஃபுல்லாமே ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் இருக்கும். ஐபி அட்ரஸ் அது ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் தான், இன்வால்ட் ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு இதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது சப்நெட்வொர்க் எதை டார்கெட் பண்ணுறோம், இதுக்கு எல்லாமே ஒன் செகண்ட்
நரேனன் மியூட்ல இருக்கீங்க. நாராயண் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, செஷன் ரெசியூம் பண்ணிட்டீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் சார், 1 மினிட் சார், இது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது, அதான் வீட்டில் போட்டிருக்கேன், செக் பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா சார்? ஓகே ஓகே ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சின்ன ஸ்கிரிப்டிங் போட்டு இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கிரிப்டிங்லாம் முக்கியமான இருக்க வேண்டியது, ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் வந்து ஆக்டிவ் இன்ஃபர்மேஷனுக்காண்டி டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா அது ரிலேட்டாக உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்கிறதுக்கு சின்ன ஸ்கிரிப்டிங், ஐபி அட்ரஸ், சப்நெட் ஸ்கேனிங்கு, டிஎன்எஸ் டம்ப்ஸ்டர், இதுக்கு எல்லாமே தனித்தனியாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டேட்டா பேக், ஒரு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த டெக்ஸ்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்டையும் ஸ்கேன் பண்ணும். எப்படி ஸ்கேன் பண்ணால், இந்த ஃபோட்டோலையும் டேட்டாஸையும் இந்த பைத்தானில் மெயின் உள்ள ஸ்கிரிப்டிங்கும் ஜாயின் பண்ணியிருக்கோம். லிங்க் ஐ மீன்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் கொடுத்துருக்கனால இந்த ஸ்கிரிப்டிங் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம டார்கெட் பண்ணுற வெப்சைட்டில் இந்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கிடைக்குமா, சப் டொமைனு, இன் ஐபி அவுட்டு, சப்நெட்டு, இந்த என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அந்த வெப்சைட்லேருந்து டார்கெட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இது சின்ன ஸ்கிரிப்டிங். முக்கியமாக செக் பண்ண டிஎன்எஸ் சம்ஸ்டர், டிஎன்எஸ் சம்ஸ்டரில் செக் பண்ணக்கூடியது வந்து என்ன, டெஸ்டிங் ஃபார் மிஸ் கான்ஃபிக் டிஎன்எஸ் யூசிங். இதுக்கு டம்ப், இதெல்லாம் டம்ப் டேட்டா முக்கியம் சொல்லப்படலாம். சும்மா எக்ஸாம்பிள் டேட்டா, இந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்கிரிப்டிங் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுதுன்னா, அந்த வெப்சைட்டில் இந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம என்ன அது ஃபங்க்ஷன் அது பண்ணணும் கொடுத்துருக்கோமோ அதில் உள்ள டேட்டா தான் சிம்பிளாக சொல்லப்போனால். சப்டமேன், ஐபி அவுட்டு, டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும். டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸில் என்னென்ன சர்வர்ஸ்லாம் இருக்குது, எக்ஸாம்பிள் நேம் சர்வர், சி நேம் சர்வர். ஸோ அந்த மாதிரி சர்வருக்குள்ளே, டிஎன்எஸ் சர்வருக்கு போய் இந்த டார்கெட் பண்ண ஐபி அட்ரஸை வச்சு செக் பண்ணி அதில் ரெக்கார்ட் ஆக்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வரும். க்ரைம் எல்லாம் அந்த டேட்டா பேஸ்க்கு போய் செக் பண்ணும். இதுக்கெலாம் அந்த ஸ்கிரிப்டிங்லேயே எந்த வெப்சைட் மூலமாக போகணும், அந்த வெப்சைட் மூலமாக தான் இந்த ஸ்கேனிங்லாம் நடக்கும். ஆனால் எல்லா வெப்சைட்டையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கிரிப்டிங். டொமைன் ஸ்கேனிங், ஐ கிளவுட், முக்கியமாக இதுக்கு இந்த கிளவுட் கிளவுடை யூஸ் பண்ணக்கூடியத ஒரு முக்கியமான சர்வர் என்னென்னா, டார் டார் கனெக்ஷன் மூலமாக நம்ம ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் ஹிடனில் போட்டு டார் டார் சர்வர் மூலமாக இந்த மாதிரி ஒரு வெப்சைட் டார் பண்ணி அந்த வெப்சைட்டில் முக்கியமான ஆக்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வரும் டார் சர்வர் மூலமாக. ஸோ ஸ்கிரிப்டிங் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா,
பட் டார்கெட் பண்ணுற வெப்சைட்டில் டிஎன்எஸ் சர்வரில் அந்த டார்கெட் பண்ண வெப்சைட்டுக்கு எத்தனை டொமைன்ஸ் இருக்குது, சப் டொமைன், அந்த சப் டொமைன் எல்லாமே ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்டிங். இது மூலமாக ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து வர முடியும். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளவுட் ஃப்ளவர் சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலுமே, சர்வீஸ் ஆட் பண்ணியிருந்தாலுமே, அந்த சர்வீஸை பிரேக் பண்ணி இது போய் முக்கியமான ஆக்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுத்து வர முடியும். ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு எத்தியல் ஹேக்கரோ ஹேக் ஒரு எத்தியல் ஹேக்கர் இல்லைன்னா ஒரு ஹேக்கர் வெறும் ஹேக்கர், அவங்க வந்து சின்ன ஒரு ஸ்கிரிப்டிங் போட்டு பெரிய அளவில் ஒரு டார்கெட் பண்ணுற வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வெப், நாங்கள் வெப் தான் பண்ணியிருக்கோம். வெப் இது மூலமாக நிறைய கம்பெனியும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா கம்பெனியில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் போகுது, அதுக்கு என்ன வேணும், ஆக்டிவானா ஆக்டிவாக வேணுமா பேசிவ் வேணுமா, ரெண்டு மோட் இருக்குது. இப்போ நம்ம சூஸ் பண்ணது வந்து ஆக்டிவ் மோடு. ஒரு சின்ன ஸ்கிரிப்டிங் போட்டு டார்கெட் வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம பையன் சின்ன ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஹலோ சார், ஹலோ சார், ஆ சார் முடிச்சிடுவா சார், ஹலோ சார், ஓகே ஓகே லைனிங்கா இருக்கேன். ஓகே சார் முடிச்சிடுவா. ஒரு பையனும் லை இருக்காங்களா? இருக்காரு இருக்காரு இஷ்கான்ட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகே ஓகே சார், ஓகே. இஷ்கா கொஸ்டின் ஹலோ இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். ஆ சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்கலாம், புரிஞ்சுதா இல்லை ஓவரால் ஐடியா ஏதாவது கிடைக்குதா? கிளியராக தான் இருக்குது, அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியராக தான் இருக்குது. பட் என்ன ஒன்று, அந்த கோடிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் அந்த அளவுக்கு இதுவாக கிளியராக பார்க்க முடியலை, கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஓகே ஓகே, மோட்டிவ் வந்து கண்டிப்பாக ஓவரால் ஐடியா ஒரு ஐடியா கிடைக்குமான்றது தான். ஏன்னா கோட் வந்து நம்ம அன்டில் நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா பார்க்காத வரைக்கும் தெரியாது. கோட் ஃபைல் ஷேர் பண்ண முடியும் வரேன், நீங்கள் கோட் ஓகேண்ணா ஷேர் பண்ணுங்க. ஆ ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தோணுச்சு கேட்டு நடுவில்னா அதெல்லாம் கேட்கலாம். ஓகே 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 சார், 1 மினிட். நான் நீங்கள் வந்து பைத்தான் உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி? ஓரளவுக்கு இது பண்ணுவேன், ஓரளவுக்கு இது பண்ணுவேண்ணா. ஓகே ஓகே, அப்படின்னா நான் இது சிம்பிள் தான், ரெம்பலால் ஸ்கிரிப்டிங் நான் உங்களுக்கு தான் பேசிக்காக ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரியும். ஸோ அப்படின்னா ஓரளவுக்குண்ணா. ஆ ஓகே, அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் மெதுவாக மூவ் பண்ணுறேன். நீங்களே இது என்ன இந்த ஸ்கிரிப்டிங்லாம் என்ன போட்டிருக்காங்க, இது மூலமாக என்ன பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்லா? ஆமாம் ஆமாம் ஆமாண்ணா. ஓகே, நீங்கள் இதை பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, பொறுமையாக பாருங்கள். இது வந்து ரொம்பலாம் சிம்பிளாக இருக்கும் ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்டிங்கே ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பேன் சொல்லப்போனால். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா மட்டும் கொடுத்துருப்போம், நீங்கள் இதில் பொறுமையாக அதை பாருங்கள். ம், பாருங்க. ஹலோ, இல்லை அதில் ஒன்றும் கிளியராக தெரியலண்ணா, சுத்தமாக கிளியராக தெரியல. ஓ ஓகே 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 ஓகே, கொஞ்சம் டல்லாக இருக்கா, அதுக்காக தான் நான் வந்து கேட்டேன். ஓகே, அந்த கோடிங்ஸ் ஓகே ஓகே, நான் அப்படின்னா அதை அனுப்பியிருக்கோம், சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் செக் பண்ணிட்டு ஓகே ஓகே ரன் பண்ணுங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ வந்து மெயினாக ஒரு ஸ்கிரிப்டிங் போட்டுப்போம் பைத்தானில், அந்த ஸ்கிரிப்டிங் ஓகே சின்ன டேட்டா வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருப்போமா டேட்டாஸு? ஆமாண்ணா. ஆ, அந்த முக்கியமாக அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இப்போ நம்ம டார்கெட் பண்ணுற வெப்சைட் உள்ள கொஞ்சம் டம் டேட்டாவை நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருப்போம். அந்த ஃபோல்டரையும் இந்த ஸ்கிரிப்டிங்கின் தான் லிங்க் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்கிரிப்டிங் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வந்து துப்பாக்கி மாதிரி, துப்பாக்கி மாதிரி ஜஸ்ட் இதில் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு தான் இருக்கும். இதுக்கு தேவையான முக்கியமான எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா, அதாவது இந்த இதுக்கு வந்து கீ மாதிரி அந்த ஃபோல்டர். ம், ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த அந்த ஃபோல்டர் இருக்கிற டேட்டா டம்ப் டேட்டா வச்சு தான் இந்த அந்த ஸ்கிரிப்டிங் மொத்தமே ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன புரியாமல் சொன்னால் இது வந்து எலும்புக்கூடு, ஒரு மனுஷனோட எலும்புக்கூடு இந்த ஸ்கிரிப்டிங் சொல்லப்போனால். ஓகேண்ணா, இந்த மனுஷனோட எலும்புக்கூடு இது எப்படி எப்படி ஃபங்க்ஷன் இப்படி நம்ம பண்ணுனா இப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்குமா? ஆமாம். இதுக்கு முக்கியமாக சதை எல்லாமே இந்த டேட்டா தான்.
ஓகே இந்த வெளியுள்ள டேட்டா டம் டேட்டா வச்சு தான் உள்ளே வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் வெளியேருந்து பார்த்தா அதுக்கு உள்ளே. ஓகே 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 வாங்க நீங்கள் பாருங்கள், பார்த்து எனி டவுட்னா கேளுங்க. ஓகே நான் கண்டிப்பாக ஓகே உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்த ஃபோல்டர்லேயே டம்பாக கிரியேட் ஆகி வந்திருக்கும். ஓகே ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எதுவும் ஓகே கிளியராக கண்டிப்பாக. பண்ணலன்னா திரும்பி அதில் சாட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவுட்புட் வந்து ஜேசன் ஃபைலாக இருக்குமா எச்டிஎம்எல் ஃபைலாக இருக்குமா என்ன மாதிரி ஃபைல் உங்களுக்கு கடைசி அவுட்புட் வந்து சேவ் ஆயிருக்கு? எனக்கு வந்து சும்மா டெக்ஸ்ட் ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் கண்டென்ட் என்ன கண்டென்ட் இருக்கும்? அந்த வெப் பேஜில் இருக்க கம்ப்ளீட் பேஜ் டம்ப்பாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த டெக்ஸ்ட் ஃபைலாக எனக்கு அவுட்புட் வெளியே தந்திருக்கும். ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனாக இருக்குமான்னு கேட்பாங்க. ப்ராசஸ் பண்ணதாக இருக்குமா இல்லை அன்ப்ராசஸ் சும்மா டம்ப் ப்ராசஸ் பண்ணதாக இருக்கும் சார். ப்ராசஸ் பண்ணது ப்ராசஸ் பண்ண மொத்தம் இப்போ இந்த ஸ்கிரிப்டிங் லான்ச் பண்ணிட்டோம், லான்ச் பண்ணிவிட்டு அதில் உள்ள நம்ம எந்த டார்கெட் வெப்சைட் ஐபி அட்ரஸ் வெப்சைட் டொமைன் போட்டோமோ அந்த டொமைன் உள்ள ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் அவ்வளோத்தையுமே இந்த ஸ்கிரிப்டிங் உள்ளே போய் அனாலிசிஸ் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு அவுட் புட்டாக தரது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தரும். ஓகேண்ணா ஓகே சரி ஓகே நான் ஷேர் பண்ணிடுறேன் குரூப்பில். ஓகே சார் ஃபினிஷ் பண்ணிடலாமா சார் இது? ஆ ஓகே நான் அடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே சார் தேங்க் யூ நாராயண். எனக்கு கிளியராக இருந்துச்சு. ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் சார் ஓகே சார் சார் நீங்கள் ப்ரெசன்ட் நீங்களும் இருக்கலாம் சிஷனில். நான் அடுத்து பிளாக் செயின் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். பிளாக் செயின்னா என்ன டெபிட் ஐட்டமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். ஓகே சரி ஓகே இல்லை நீங்கள் அதான் நீங்கள்